முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதல் படி தமிழக மக்களின் நீண்ட நாள் கோரிக்கை, நீண்ட நாள் எதிர்பார்ப்பு, தமிழகத்தில் இருக்கின்ற விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகளுடைய எண்ணங்களை நிறைவு செய்கின்ற வகையில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் உலக மகளிர் டென்னிஸ் போட்டியினை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் இருக்கின்ற தமிழக அரசும் டபிள்யூடிஓவும் இணைந்து வருகின்ற செப்டம்பர் 12 முதல் செப்டம்பர் 18 வரை உலக மகளிர் டென்னிஸ் போட்டி சென்னையில் இருக்கின்ற நுங்கம்பாக்கம் மைதானத்தில் நடைபெற இருக்கிறது. ஆக போட்டி நடைபெறுவதற்கு முன்பாகவே இந்த மைதானத்தில் செய்யப்பட வேண்டிய வேலைகளை மாண்புமிகு ஆயிரவிளக்கு சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் எழிலன் அவர்களும், மாநகராட்சியினுடைய நிலைக்குழு தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் சிற்றரசு அவர்களும், நமது விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தினுடைய உறுப்பினர் செயலர் டாக்டர் கார்த்திகன் அவர்களும், அதேபோல தமிழ்நாடு டென்னிஸ் அசோசியேஷனுடைய செக்ரட்டரி திரு பிரேம்குமார் உள்ளிட்ட அனைவரும் நேரடியாக இந்த மைதானத்தை பார்வையிட்டிருக்கிறோம். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள், தமிழக அரசின் நிதியிலிருந்து 5 கோடி ரூபாய் உலக மகளிர் டென்னிஸ் போட்டி நடத்துவதற்கான நிதியுதவி வழங்கியிருக்கிறார்கள். இந்த நுங்கம்பாக்கம் டென்னிஸ் மைதானத்தை புதுப்பிக்கின்ற வகையில் இங்க இருக்கின்ற விளக்குகள் லைட் அனைத்தையும் மாற்றிவிட்டு 3 கோடி ரூபாயில உலக தரத்தில் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி விளக்குகள் அமைக்கப்பட இருக்கிறது. அதேபோல இங்க இருக்கின்ற விளையாட்டு மைதானம் கடந்த 3 மாத காலத்துக்கு முன்பாக கிட்டத்தட்ட 1 கோடி 48 லட்சம் ரூபாயில புதுப்பிக்கின்ற பணிகள் நிறைவுற்றிருக்கிறது. கூடுதலாக இந்த விளையாட்டு அரங்கத்தை புதுப்பிப்பதற்காக தற்பொழுது உடனடியாக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் 1 கோடி 50 லட்சம் விடுவித்திருக்கிறார்கள். அதே மாதிரி இந்த நுங்கம்பாக்கம் விளையாட்டு மைதானத்தை இணைக்கின்ற அந்த சாலைகளை சென்னை மாநகராட்சி அந்த சாலைகளை அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் மேற்கொள்வதற்கு நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறார்கள். ஆக மீண்டும் ஒரு விளையாட்டு திருவிழா சென்னையிலே நடக்கிற பணிகளை நாங்கள் நேரடியாக இங்கே ஆய்வு மேற்கொண்டிருக்கிறோம். இந்த பணிகள் அனைத்தும் 15 தினங்களுக்குள்ளாக முடிப்பதற்காக திட்டமிடப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமா, அதுக்கு இப்பதான் நம்ம வந்து முதல் ஆய்வு பணிகளை தொடங்கியிருக்கோம். அதனால அடுத்தடுத்து என்னென்ன இந்த மாதிரி மக்களிடத்துல விழிப்புணர்வு, டென்னிஸ் சம்பந்தப்பட்ட போட்டி விழிப்புணர்வு கொண்டு போறது, தமிழ்நாட்டில் இருக்கின்ற டென்னிஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகளுக்கு உற்சாகம் அளிக்கக்கூடிய அளவில் இந்த போட்டிகள் வந்து முன்பாகவே அந்த விளையாட்டு அரங்கங்கள் தயார் செய்யப்பட்டு அந்த வீரர்களை இங்கே விளையாடுவதற்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற டென்னிஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் அவர்கள் விளையாடுவதற்கு இங்கே நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதனால செப்டம்பர் 8ஆம் தேதியிலிருந்து இங்கே இருக்கின்ற தமிழகத்தில் இருக்கின்ற டென்னிஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் இந்த மைதானத்தில் விளையாட தொடங்க இருக்கிறார்கள் என்பதை தெரிவிக்கிறேன். அதுதான் இப்போ நீங்க 10 வருஷமா எதுவுமே நடக்கல, இப்போ ஒரே நேரத்துல எல்லாம் செய்ய முடியாது. இருந்தாலும் முதலமைச்சர் அவர்கள் இதை தாண்டி 10 ஆண்டுகள் செய்ய வேண்டிய அந்த அத்தனை வேலைகளும் ஓராண்டுகளில் நிகழ்த்தி காட்டி இன்னைக்கு செஸ் ஒலிம்பியாட் போட்டிய உலகமே வியக்கிற அளவுக்கு நடத்திருக்காங்க. முதல்ல அடுத்த கட்டமா முடிச்சுட்டு இந்த நுங்கம்பாக்கம் டென்னிஸ் மைதானத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அடுத்து ஏற்கனவே வந்து நேரு இண்டோர் ஸ்டேடியத்தை புதுப்பித்திருக்கோம். அடுத்து அது மாதிரி இருக்கிற மேயர் ராதாகிருஷ்ணன் அந்த ஹாக்கி ஸ்டேடியம் விரைவில் நவீன தொழில்நுட்பத்தோடு அது மாற்றப்படும். அது மட்டுமல்ல, அங்கே பயிற்சி பெறுகிற அந்த விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகளுக்கு உடற்பயிற்சி கூடம் அமைப்பதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். வீரர்கள் இனிமேல் தான் பட்டியல் வரும், இனிமேல் தான் தயார் பண்ணணும். அவங்க தமிழ்நாடு டென்னிஸ் அசோசியேஷன் பேர் பிரசிடென்ட் விஜய் அமிர்தராஜ் 21ஆம் தேதி இங்கே வர இருக்காங்க தமிழ்நாட்டுக்கு. இங்க இருக்கிற நிர்வாகிகள் கலந்து அவங்க கூட்டமைப்பு யார் வழங்க வர இருக்கிறாங்க என்கிற பட்டியல அவர்கள் வெளியிடுவார். உங்களுடைய கருத்துக்கள் பரிசீலிக்கப்படும், இருக்கிறது என்று நம்ம சொல்லியிருக்காங்க. அதுவும் நடைமுறைப்படுத்துவதற்கான முயற்சிகள் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுடைய கவனத்தை கொண்டு செல்லப்பட்டு அதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும்.
கால்பந்து வளர்ச்சி தமிழ்நாட்டில் அதிகமாக நிறைய விளையாட்டு வீரர்கள் வீராங்கனை உருவாகியிருக்கோம். குறிப்பாக காரைக்குடியை சுற்றி இருக்கிற பகுதிகளில் எல்லா இடத்திலும் பார்த்தீங்கன்னா 30க்கும் மேற்பட்ட விளையாட்டு மைதானங்கள் இருக்கிறது. இப்படி தமிழ்நாட்டினுடைய பல பகுதிகளில் கால்பந்து ஆட்ட வீரர்கள் உருவாகி வருகிறார்கள். அதனால் நான் முன்பே குறிப்பிட்டு சொன்ன மாதிரி கடந்த காலத்தில் ஒரு பெரிய ஒரு இடைவெளி விழுந்துருச்சு. ஆனால் விளையாட்டு வீரர்கள் முதலமைச்சர் பொறுப்பேற்றதற்கான பின்பு இன்றைக்கு உடனுக்குடியாக அந்த நடவடிக்கை மேற்கொள்வதால் கண்டிப்பாக தமிழ்நாட்டிலிருந்து புதிய கால்பந்து வீரர்கள் இந்திய அளவில் பங்கேற்பதற்கு நாம் வாய்ப்பு இருக்கிறது. ஹாக்கியில் கூட ரெண்டு வீரர்கள் கார்த்திக் மாரீஸ்வரன் ரெண்டு பேரும் இடம்பெற்று இன்றைக்கு இந்திய அணியில் இடம்பெற்று இன்றைக்கு அவர்களே அந்த இந்தியாவில் வெற்றிக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய அளவில் நமது வீரர்கள் மிகச்சிறப்பாக செயலாற்றி வருகிறார்கள் என்பதை தெரிவித்திருந்து பாருங்கள். அதாவது அதிமுக ஆட்சியில் இருந்தா இந்த செஸ் ஒலிம்பியாட் போட்டியை செலவு பண்ண 500 கோடி செலவு பண்ணியிருப்பாங்க. ஆனால் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் வெறும் 114 கோடி ரூபாய் செலவில் மிக கம்மியா செலவு பண்ணி 1 ரூபாய் செலவு 3 ரூபாய்க்கு உள்ள பணிகள் நடைபெற்றிருக்கிறது. ஆக சர்வதேச தரத்தில் நம் முதலமைச்சர் அவர்கள் ஒரு மிகச்சிறந்த நிர்வாகி என்கின்ற அந்த அடிப்படையில் சாதித்து காட்டியிருக்கிறார். உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். அந்த போட்டி நடைபெறுகிற இடத்துல அங்கே 100 வாகனங்கள் நிறுத்தக்கூடிய ஒரு பார்க்கிங் ஏரியா அமைச்சோம். அது பொதுப்பணித்துறை மூலமாக அமைக்கப்பட்டது. அந்த அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பவர் பிளாக் கல்லெல்லாம் போட்டோம். போட்டு அமைக்கிறப்போ அமௌண்ட் கூட வருதுன்னு பொதுப்பணித்துறைக்கு நாங்கள் என்ன சொல்லிட்டோம்னா, மற்றதுக்கு தர இந்த கல்லுக்கு பணம் கொடுக்க முடியாது, நீங்க இந்த கல்லை எடுத்து ரீயூஸ் பண்ணிக்கோங்க, ஏதாச்சும் உங்க ப்ராஜெக்ட் பயன்படுத்திக்கங்கன்னு சொல்லிட்டு அந்த பணத்தை கழிச்சு கொடுத்து இப்படியெல்லாம் நாங்கள் சிக்கனப்படுத்தியிருக்கோம். இன்னும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து சென்னையிலேருந்து நாம் இங்கே மாமல்லபுரம் போகிற வரைக்கும் 2 ரோடையும் நாம் அழகுபடுத்தியிருக்கோம். அதுக்கு வந்து எந்த பணமுமே ஒதுக்கீடு செய்யலை. புரியுதா? இப்படி ஒவ்வொரு பணிகளுமே எந்த செலவை எவ்வளோ குறைச்சி நடத்த முடியுமோ நடத்தியிருக்கோம். இந்த உண்மையாலுமே இதனுடைய செலவுகள் அத்தனையும் பொது தளத்தில் வைக்கிறோம். யார் வேணாலும் வந்து விசாரிச்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.